ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே போட்டு ஒரு லட்டு, ஹெல்த்தியான லட்டு, சரிங்களா? ஏன்னா நம்ம இப்போ எல்லாம் வர்ற நாட்களில் எல்லா வீடியோவுமே ஆரோக்கியத்தை தேடி தான் போயிட்டு இருக்கோம். என்னென்ன இருக்குன்னா, இதில் வந்து பாதாம் 100 கிராம், எல்லாமே 100 கிராம் இருக்கு. பாதாம் 100, பிஸ்தா 100, முந்திரி 100, வால்நட் 100, திராட்சை, அப்புறம் இது வந்து பரங்கி விதைன்னு சொல்லுவாங்க, பூசணி விதைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஜனங்க நினைப்பாங்க, கண்டிப்பா இதெல்லாம் காசு கொடுத்தா வாங்கி ஆகணுங்க. இங்க பாத்தீங்கன்னா திராட்சை, இது பேரிச்சம், சரிங்களா? சரியா? இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சமா, ஒரு கொஞ்சமா கசகசா, ஒரு 25 கிராம் அளவு கசகசா இதை எடுத்து வச்சுப்போம். இதை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிக்கலாம், சின்னதா போடலாம். ஆனால் லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்னதா இருந்தா நல்லா இருக்கும்ல, அதுக்காக வேண்டி நான் கட் பண்ணிக்கிறேன் சின்ன சின்னதா. உங்களுக்கு வேணும்னா நீங்க எந்த மாதிரி வேணும்னாலும், பெருசாவோ சின்னதாவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாங்க. மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாமா? மிக்சியில போட்டு ஓட்டினோம்னா அது வந்து வேற மாதிரி மாவு மாதிரி ஆயிரும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. சின்ன சின்னதா தான் கட் பண்ணணும். சாப்பிடுறப்ப கொஞ்சம் நல்ல வாயில கட்டி போடுற மாதிரி இருக்கும், அப்படிதான் இருக்கணும். என்னமா மிஷின் தான் யூஸ் பண்றீங்க? இது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஏதாவது அவசரத்துக்கு வெங்காயத்துக்கு இதுக்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது நான். முன்னெல்லாம் கொஞ்சமா வெட்டும் போது இதெல்லாம் அவசரத்துக்கு பயன்படுத்தினேன், இப்ப எல்லாம் பயன்படுத்துறதே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இதை ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணியே ஆகணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, நம்மளுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழுசாக போடுறதுனாலும் போட்டுடலாம். வறுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தோம், இதெல்லாமே எடுத்துக்குவோம். இதெல்லாம் இப்போ வந்து நம்ம வறுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி இதை மட்டும், இந்த பேரிச்சம் பழத்தை மட்டும் நம்ம வந்து சும்மா பிழைஞ்சு விடுறதுனாலும் பிழைஞ்சிடலாம், இல்லை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். அடுப்பத்தை வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, வெறும் வானலியில இந்த கசகசாவை மட்டும் போட்டு வறுத்துடலாம். லேசா வத்தா போதும், அதை மட்டும் போட்டு வறுத்து எடுத்துடலாம். பாருங்க, இது இன்னும் செவக்கெல்லாம் இல்ல, கரையும் இல்ல, லேசா சூடு வருது, அப்பவே எடுத்துடலாம். இதுல கொஞ்சம் தேவையான அளவுக்கு நெய் நெய் விட்டுதான் ஆகணும் அப்படின்லாம் இல்ல, ஊட்டுக்கலாம். இப்ப இத ஒண்ணு ஒன்னா போட்டு வறுத்து எடுத்துடலாம். இந்த பருப்பு எல்லாம் ஒண்ணு ஒண்ணா போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்னா போட்டாலும் சரி, இல்ல ஒண்ணு ஒன்னா போட்டாலும் சரி, லேசா போட்டு ஒன்னு ஒன்னா போட்டு இதுவா வதக்க ஆரம்பிக்கலாம். இதுல நீங்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம்,
வேர்க்கடல வறுத்த கடல இருக்குல்ல வறுத்த கடலையும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்கிறதோட ரொம்ப ஸ்ட்ரென்த் வேற. இப்ப அதெல்லாம் நம்ம சேர்க்கறது இல்லை, ஆனா நீங்க சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதை எடுத்துட்டோம், இது கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கட்டும். இப்ப லேசா சூடு வர ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சமா நல்ல வாசத்தோட நல்ல பொன்னிறமா இருக்கு. இந்த நெய் வாசத்துல இந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து வதங்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நம்ம இந்த அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா அதை ஆற விட்டுறலாம். இதுல தனியா வந்து இந்த திராட்சை வந்து இந்த பேரிச்சு வந்து நல்லா சாஃப்டா இருந்துச்சு, அதனால வேண்டி இதை நம்ம அப்படியே சும்மா அரைக்கலாம் வேணாம். இன்னொன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மிக்சியில் போட்டு லேசாக நீங்கள் ஓட்டிக்கலாம். ஏன்னா நம்ம இதெல்லாம் சேர்ந்து போட்டு அதோட இப்படி உருண்டையாவோ இல்லைன்னா சும்மா கட் பண்ணுற மாதிரியோ நம்ம செய்யறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது வேணும், அது மட்டும்தான் அங்கிட்டு இருக்கும். அதனால வேண்டி இங்கிலீஷில் சொன்னால் பைண்டிங் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சொன்னோம்னா புடிமானத்துக்கு இருக்கும், சரியா? அந்த மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா லேசா கை பொறுக்கிற சூடுதான் இருக்குது. ஆறட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த குண்டானே நல்லா கெட்டியா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகுதுங்க. திரும்ப இன்னொன்னு மாத்தி மறுபடியும் இன்னொரு வாட்டி மாத்தி அதெல்லாம் நேரம் ஆகும்னு நானு இப்படியே எடுத்துட்டேன். இப்ப எப்படி இப்ப நம்ம உருட்டுறதுக்கு இந்த மாதிரி குண்டாதான் தேவைப்படும், எதுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன், சரிங்களா? இப்ப நம்ம இதை எடுத்து வச்சிருக்கோம்ல, இது எல்லாத்தையுமே சேர்ந்து இது கூட எடுத்து போட்டு கொஞ்சமா கசகசா போட்டு கொஞ்சமா போட்டா போதும். இது என் கையில ஒட்டி இருக்கிற அளவே இருந்தா போதும். இதையும் போட்டு இப்ப நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்ப நல்லா இது பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம இதை ஒரு லட்டு மாதிரியோ இல்ல எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம இதை பிடிச்சிக்கலாம். இதுல மேல கொஞ்சோண்டு வந்து நெய் விட்டுக்கலாம். லேசா கையில ஒட்டுனுச்சு இல்ல, அதுக்காக விந்தி இப்ப இதுக்கு வந்து கொஞ்சமா நம்ம இதுல நெய் விட்டுட்டோம். பாருங்க இப்ப அழகான ஒரு உருண்டை வந்துச்சு. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி இதை நீங்க எப்படி வேணும்னாலும் இதை நீங்க உருண்டையாக்கிக்கலாம், உருண்டையாவோ இல்ல நீட்டு சேப்லயோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவ்வளவு அருமையா எல்லா நட்ஸும் கலந்த மாதிரி. இப்ப இனிமே இதெல்லாம் மிச்சத்தெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படி இப்படி பெருசா கட் பண்ற மாதிரி கட் பண்ணிடலாம். ஒரே நிமிஷம் அங்க இதுல எடுத்துடலாமா? இந்த மாதிரி கூட நம்ம இதை ரெடி பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இதே அளவுக்கு வேணும்னாலும் நம்ம இதே இதை மாதிரி நீங்க இது பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து இதை வந்து உருண்டையாவே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப பெருசா இருக்க என்னால கொஞ்சம் சின்னதா ஒட்டிக்கலாம். ஒருத்தவங்க சாப்பிட்டாலே அது பெரிய ஹெவியா இருக்கும். நைட்டுக்கு ஒரு நேரம் நாளா சாப்பிட்டு நைட் சாப்பாடே சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி இருக்கு உருண்டை பார்த்தா எனர்ஜி இருக்கு.
ரொம்ப பெருசா இருக்கு. இதுல கொஞ்சம் சின்னதை பத்தல, கொஞ்சம் எடுத்துடலாம். அவ்வளவுதான் பாருங்க. இப்ப சூப்பரா ரெடி பண்ணிட்டோமா எல்லா லட்டும். கசகசா, கசகசால நிறைய நிறைய இல்லாம லேசா வர்ற மாதிரி. நிறைய ரொம்ப இருந்துச்சுன்னா சில பேருக்கு அந்த இது பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனா அது சாப்பிடும்போது நல்ல ஒரு கிரன்ச்சியா இருக்கும் சாப்பிடுறது, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் வேலை. நீங்க நிறைய பேர் வந்து நேத்தி வந்து எதுக்கோ சொல்லிருந்தீங்களே, வத்தல் போட்ட வீடியோவா? இல்ல வத்தல் போட்ட வீடியோ கூட இல்ல, வேற ஏதோ ஒரு வீடியோ. எவ்வளவு நேரம்மா அதெல்லாம் ஒரு வேலைம்மா அப்படின்னாங்க. இதெல்லாம் வீடியோ எடுக்கிறது தாங்க நேர வேலையே, வேலை செய்யறது வேலையே இல்லை. இதெல்லாம் எல்லா பொருளும் இருந்துச்சுன்னா 5 நிமிஷத்துல அடுத்தடுத்த வேலையை செஞ்சுட்டு போயிடலாம். சரியான நேரத்துல ஒன்னு ஒன்னா செய்யற வேலைக்கு வீடியோ எடுத்து எடுத்து ஒன்னொன்னா ரெடி பண்றதுதான் ஒரு வேலை, வேற எதுவுமே வேலை கிடையாது. நீங்க நிறைய பேர் சொல்றீங்களா அப்ப எனக்கு தோணும். அவ்வளவுதான் நம்மளோட ஹெல்தி லட்டு ரெடி. இது வந்து நீங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் இவ்வளவு காசா, இவ்வளவு காசு கொடுத்து நம்ம இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் பொருட்கள் வாங்கி வச்சுக்கிது. என்ன மிஞ்சி போனா நம்மளுக்கு ஒரு 500 ரூபா ஆயிருமா, இல்ல ஒரு 1000 ரூபா ஆயிருமா? 1000 ரூபாய்க்கு தேவையான இந்த நட்ஸ் மட்டும் கூட நீங்க வாங்கி வச்சுட்டு நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு லட்டு சாப்பிட்டு போனீங்கன்னா, உங்க சாப்பிட நேரம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க ஒரு லட்டு சாப்பிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதுல எனர்ஜி நிற்கும். அதுக்கு தான் விஷயம் நான் சொல்றதுங்க. நிறைய பேர் வந்து இப்ப நீங்க சாப்பிட முடியாமல அவசர அவசரத்துல போயிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்காக வேண்டி. அப்புறம் இப்ப சமீபத்துல நான் ஒரு இதுல பார்த்தேன், நல்ல பொருள் எங்க போனாலும் காசு கொடுத்து விலை கம்மியான பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, யோசிக்கிறாங்க ஜனங்க. ஆனா ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்றதுக்கு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொன்னதையே நான் கேட்டேங்க. அதனால வேண்டி நீங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எந்த பொருள் எங்க கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லி தேடாம, வரப்போற நாட்கள்ல நம்ம வீட்டுக்கு தேவையான ஆஸ்பத்திரி செலவு இல்லாம எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத மட்டுமே யோசிச்சீங்கன்னா நிறைய பணத்தையும் மிச்சம் பண்ண முடியும். நம்ம வேலையே செய்யலைன்னாலும் பரவாயில்ல, செலவு பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியா இருக்கும்னு ஒரு நல்ல கருத்துன்னு நினைச்சு நான் சொல்லியிருக்கேங்க. சரிங்களா, நாங்கெல்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டோங்க. நாங்கெல்லாம் வந்து ஆஸ்பத்திரி செலவே எங்களுக்கு வராதுங்க. உண்மையா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஒரு நாளாவது நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எந்த வீடியோ எந்த ஒரு வேலையும் நிக்காது. எனக்கும் சரி, என் பிள்ளைங்களுக்கும் சரி, எப்பயுமே சரி, நம்ம ஆஸ்பத்திரிக்காக எல்லாம் எந்த செலவுமே பண்ண மாட்டோங்க. அந்த அளவுக்கு நம்ம உடம்ப வச்சுக்குவோம். அப்புறம் உங்களுக்கும் இதே தான் சொல்லிட்டு இருக்கேங்க நான், எல்லாருக்கும் வரப்போறவங்களுக்குலாம் நல்லதே சமைச்சு சாப்பிடுங்க, நல்லதே செய்யுங்க. நீங்க இதே தான் இது இவ்வளவும் போட்டணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன போடணும்னு தோணுது அதை போட்டுக்குங்க. கண்டிப்பா மறக்காம நீங்க நிலக்கடலை போட்டுக்கோங்க, அது ரொம்ப நல்லதாவே இருக்குங்க. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.